சீக்கிரம் 1 hour இருக்கு, அதுக்கிட்டே எங்கள் அம்மா வாங்க கோலம் போட போகலான்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போனால் ஒரே குளிர், ஸ்வெட்டர் இல்லாமல் போகவே முடியலங்க. கட 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 கடன்னு 15 நிமிஷத்துக்குள்ளே கோலத்தை போட்டு முடிச்சுட்டு எங்களை கலர் பண்ண சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு நீ போடுவா, உன் கை தானே ராசி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துக்கு மட்டும் பர்பிள் கலரை அம்மாவை கொடுக்க வச்சோங்க. நீ நேரத்துலேயே கோலத்தை போட்டு முடிச்சிட்டோங்க. அதுக்கப்புறமே எங்கள் அம்மா டெக்கரேஷன் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் செகண்ட் வாசலில் போய் அந்த குட்டி கோலத்தை போட ஆரம்பிச்சிட்டோங்க. கோலத்தை என் தங்கச்சி மட்டும்தான் போடணும்னு சொன்னாங்க. சரி போனால் போட்டோன்னு விட்டுட்டு அவளை மயில் கோலம் போட விட்டு அவளை கலர் பண்ணுறதுக்கு விட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே கியூட்டாக அழகாக கலர் பண்ணிட்டான். பக்கத்தில் எங்கள் அம்மாவும் டெக்கரேஷன் வேலையை முடிச்சுட்டு இருந்தாங்க. பிறகு எங்கள் அம்மா ஹாப்பி நியூ இயர் விஷஸ் டு ஆல் 2024 எழுதி அந்த 2024 ஒரு ஸ்மைலி தான் போட்டு கியூட்டாக டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிமிஷம் கழிச்சு எங்கள் அம்மா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது மேலேயே ஒரு கலர் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கலர் பவுடரை வச்சு கியூட்டாக அது மேலேயே எழுதி பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுங்க. அதையுமே முடிச்சுட்டோமேன்னு செகண்ட் கொடுத்ததே பார்த்தா என் தங்கச்சி டெக்கரேஷன் வேலையும் முடிக்கல. சரி மூக்களையும் கொண்டையிலையும் நம்மளே கலர் கொடுத்தோம், கலரை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா ஒயிட் கலர் மாவை யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே டெக்கரேஷன் ஒர்க்கையும் முடிச்சுட்டாங்க. எல்லாத்தையுமே முடிச்சுட்டோம். இப்போ கோலத்தை எல்லாத்தையும் ஒரு ஷார்ட் வியூவில் பார்த்துடலாம். நான் இப்படி வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கிட்டையும் அந்த பக்கம் எங்கள் அம்மா மேலே ஸ்டார் அப்புறம் 2 லைன்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க.